இல்லம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல ரிவ்யூ பண்ண போறது 5 செண்ட்ல 2460 ஸ்கொயர் ஃபீட்ல நார்த் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கிற 4BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸோட ரிவ்யூ. என்ட்ரன்ஸ்க்கும் கார் பார்க்கிங்க்கும் தனித்தனியா ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. காம்பவுண்ட் வால்ல இபி மீட்டர் செட்டப் பண்றதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெடி பண்ணிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்ல ஸ்பேசியஸான போர்டிகோ அமைஞ்சிருக்கேன். ஃப்ளோரிங்க்கு பேட்டர்ன் டிசைன் டைட்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஃப்ளோர்ல அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் டேங்க் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரிச் லுக் மாடல்ல சாண்டல் பிளாக் பிரவுன் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன் டைல்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கிற டோர்ஸ் விண்டோஸ் எல்லாமே டீக்வுட்லயும் மலேசியன் வெங்கிலையும் செஞ்சிருக்காங்க. வீட்ல ஃபர்ஸ்ட் ஃபோயர் ஏரியா அமைஞ்சிருக்கு. ஃபோயர் ஏரியாவுக்கு ஜிஏ மெட்டீரியல்ல செக்யூரிட்டி கிரில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபோயர் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் அமைச்சிருக்கேன். ஃபோயர் ஏரியாவோட சைஸ் 16x6. ஸ்டேர்கேஸ் பாட்டமில் இன்வெர்டர் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அமைச்சிருக்கேன். மெயின் டோர் அட்டாச்சாக 2 பேனல் விண்டோவோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை கிராஸ் பண்ணி உள்ளே வரும்போது 15x16 சைஸில் ஸ்பேசியஸான லிவிங் ரூம் அமைஞ்சிருக்கேன். எல்இடி ஸ்பாட் லைட்டோட சிம்பிளாக சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெண்டிலேஷனுக்கு 3 பேனல் உடன் விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட் எம்டிஎஃப் ஷீட் யூஸ் பண்ணி உடன் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு ஆஃப் ஒயிட் மார்பனைட் ப்ரொவைட் பண்ணி சாண்டல் கலர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு அடுத்ததாக 15x7 சைஸில் டைனிங் பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங்கையும் கிச்சனையும் பிரிக்கிற பார்ட்டிஷன் வாலில் சர்வீஸ் போர்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைனிங்கோட ஸ்டோரேஜுக்கு உடன் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பேட்ராப் ரெடி பண்ணியிருக்காங்க. கார்னரில் வாஷிங் ஏரியாவை பிளான் பண்ணி பாட்டமில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட வாஷிங் யூனிட் ஃபிட் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சனை மாடுலர் கிச்சனாக செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனில் வீட்டோட எக்ஸிட் டோர் அமைஞ்சிருக்கேன். கிச்சனோட ஸ்டோரேஜுக்கு உடன் ரவுண்ட் கலர் காம்பினேஷனில் எம்டிஎஃப் ஷீட் யூஸ் பண்ணி வேட்ராப்பும் கேபினட் ஃபெசிலிட்டியும் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனோட டேபிள் டாப் பிளாக் கேலக்ஸி கிரானைட்டில் ரெடி பண்ணி டைல்ஸ்லே ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க. வெண்டிலேஷனுக்காண்டி உடன் விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சைஸ் 15x11. ரெண்டு பெட்ரூமுக்கும் காமனாக 4x10 சைஸில் பேசஜ் ஏரியா அமைஞ்சிருக்கேன். வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் காம்பேக்டான கிட்ஸ் பெட்ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 12x11. வெண்டிலேஷனுக்காண்டி 4 பேனல் விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு வேட்ராப் அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட பாத்ரூம் 7x5 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்குள்ள வாஷிங் யூனிட் ஷவர் கார்னர் செல்ஃப் வெஸ்டர்ன் க்ளோஸ் செட்லாம் ப்ரொவைட் பண்ணி டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 12x16. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு ஸ்டடி டேபிள் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட வேட்ராப்பும் அப்பர் கேபினட்டும் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம்க்கு ஸ்டோன் வால் கிளாடிங் டிசைன் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட பாத்ரூம் 7x5 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்குள்ள வாஷிங் யூனிட் ஷவர் கார்னர் செல்ஃப் வெஸ்டர்ன் க்ளோஸ் செட்லாம் ப்ரொவைட் பண்ணி டார்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. போய்
ஃபோயர் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கேன். ஸ்டேர் கேஸோட ஹேண்டில் ஜிஏ மெட்டீரியல்லையும் ஸ்டெப்ஸ் டார்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்லையும் ரெடி பண்ணியிருக்காங்க. லைட்டிங் காண்டி ஃபிக்ஸ்டு விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் 16x6 ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்து பால்கனி அமைஞ்சிருக்கேன். எக்ஸ்டீரியர் ஒர்க்குக்காக ஓப்பன் பர்கோலா டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு எல்இடி ஸ்பாட் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஹாலும் 15x16 சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரிப்லைட் ஸ்பார்ட்ஸ் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெண்டிலேஷன் அண்ட் லைட்டிங் கண்டி 2-panel வுட்டன் விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு அடுத்ததா 15x7 சைஸ்ல டைனிங் அமைஞ்சிருக்கேன். டைனிங்கோட ஸ்டோரேஜுக்கு வேர்ராப்பும் கார்னர்ல வாஷிங் ஏரியாவையும் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் காமனா சர்வீஸ் போர்ஷன் அமைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் அமைச்சிருக்கேன். கிச்சனோட ஸ்டோரேஜுக்கு மாடுலர் கிச்சன், வேர்ட்ராப், அப்பர் கேபினெட்லாம் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனோட டேபிள் டாப் பிளாக் கேலக்ஸி கிரானைட்லேயும் டைல்ஸ் லேயர்க்கும் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனோட சைஸ் 15x11. ரெண்டு பெட்ரூம்க்கும் காமனாக 4x10 சைஸில் பேசஞ்ச் ஏரியா அமைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் கெஸ்ட் பெட்ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரிப் லைட் ஸ்பார்ட்ஸ் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு வுட்டன் ப்ரௌன் கலரில் வேர்ட்ராப்பும் அப்பர் கேபினெட் ஃபெசிலிட்டியும் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 12x11. பெட்ரூமோட பாத்ரூம் 7x5 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்ல வாஷிங் யூனிட், கார்னர் செல்ஃப், ஷவர், வெஸ்டர்ன் க்ளோஸ் செட்லாம் ப்ரொவைட் பண்ணி டைல்ஸ் ஒர்க்கும் தந்திருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூமை செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் 12x16. பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு வேர்ட்ராப்பும் அப்பர் கேபினெட்டும் செட்டப் பண்ணி தந்திருக்காங்க. ஸ்டோன் வால் கிளாடிங் டிசைன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட பாத்ரூம் 7x5 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்குள்ள வாஷிங் யூனிட், ஷவர், கார்னர் செல்ஃப், வெஸ்டர்ன் க்ளோசெட்லாம் ப்ரொவைட் பண்ணி டார்க் அண்ட் மைல்ட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. டெரஸுக்கு லைட்டிங் ஃபெசிலிட்டி பண்ணி தந்திருக்காங்க. டெரஸோட சைஸ் 30x49. வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டி காண்டி மல்டிபிள் சைஸில் சிண்டெக்ஸ் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு கூலிங் ரூஃப் டைல்ஸ் ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. 55 lakhs பட்ஜெட்டில் இந்த மாடல் ஹவுஸை ஹோம்டெக் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி முடிச்சிருக்காங்க. உங்கள் வீடும் இந்த மாடலில் நாகர்கோவில் சரௌண்டிங்கில் கட்டணும் இல்லை ஃபர்தராக வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹோம்டெக் கன்ஸ்ட்ரக்ஷனோட கான்டாக்ட் நம்பர் அவைலபிளாக இருக்குது.